Hello viewers, welcome to Anu Academy. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படினா சவுத் இந்தியன் பேங்க்ல இருந்து probationary officersக்கான notifications release ஆயிருக்கு. இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க first time watch பண்றீங்க அப்படினா subscribe பண்ணிட்டு bell icon-ஐ press பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் மிஸ் பண்ணாம உங்களுக்கு வந்து சேரும். சரி, your subscription is highly important to us. So கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு வீடியோல சவுத் இந்தியன் பேங்க்ல probationary officersக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இந்த probationary officers ஸ்கேல் 1 கேடர்க்கான ஈக்குவலன்ட் ஆனது. சோ ஸ்கேல் 1 கேடர் ஆனது. சோ இதுல பார்த்தோம் அப்படினா இந்த போஸ்டிங்க்கு நம்ம ஆன்லைன்ல www.southindianbank.com அந்த வெப்சைட்ல இருக்க career பேஜ்ல போய் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். சோ ஆஃப்லைன்ல வேற ஏதோ நம்ம போஸ்டல் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ண முடியாது. and அப்ளை பண்ணும்போது நமக்கு மினிமம் கண்டிப்பா ஒரு மெயில் ஐடி கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்லிருக்காங்க. and apply பண்ற applicants வந்து internet 7 explorer so அந்த version இல்லனா அதுக்கு மேல அப்படி இல்லனா Mozilla Firefox browsers யூஸ் பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்படிங்கற மாதிரி அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. and இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தோம் அப்படினா ஆன்லைன் அப்ளிகேஷன் 1 தேதி செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகி 8 தேதி செப்டம்பர் க்ளோஸ் ஆகுது. and scale of appointment probationary officer அந்த டெசிக்னேஷனுக்கு அந்த அப்பாயின்மெண்டோட ஸ்கேல் கேடர் என்ன அப்படின்னா ஸ்கேல் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஏரியாஸில் எந்த பிளேஸில் நம்ம போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க எந்த பிளேஸில் வேணாலும் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் வந்து 28 இயர்ஸை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது 1993 18 அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 31/7/2003 அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. இந்த ரெண்டு டேட்டுமே இன்க்ளூசிவ், நீங்கள் அது ரெண்டுமே கணக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மினிமம் 50% மார்க்ஸ் இருக்கணும். ஸோ 10 + 2 + 3 ஸோ இந்த கேடரில் தான் நீங்கள் வந்து ரெகுலர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ +3 இல்லைனா +4 மேபி இன்ஜினியரிங் அதுக்கும் ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் சர்வீஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்கிங் செக்டர்ஸில் அண்ட் preferred area of experience கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மினிமம் 2 இயர்ஸ் பேங்கிங் செக்டாரில் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் உங்களுக்கு பிரான்ச் ஆப்ரேஷன் தெரியணும், கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிகவரி, கோல்ட் லோன் பிஸ்னஸ், ஸோ இதை பற்றின நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு இருந்து அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் மீட் பண்ணி வரீங்களோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ஃபுல் டைம் கோர்ஸாக பண்ணியிருக்கணும், ரெகுலர் காலேஜாக. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க லேட்டரல் என்ட்ரியாக சேருவோம் இல்லையா செகண்ட் இயர், ஸோ அப்போ நீங்கள் 10th 12th அண்ட் டிப்ளமோ இல்லை பாலிடெக்னிக்கில் 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணும்போது 2 டெசிமல்ஸில் தான் நீங்கள் உங்கள் பர்சன்டேஜை சொல்லணும். இன்கேஸ் உங்களுக்கு CGPA OGPA இருந்தால் அந்த நீங்கள் இதுவை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கிரேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி கிட்டேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் யாரெல்லாம் 50%க்கு ஈக்குவலண்ட் இல்லைனா அதுக்கு மேலே ஈக்குவலண்ட்டோ அவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து கிரேடாக இருந்தீங்க அப்படின்னா கிரேட் சிஸ்டத்தை என்ன பண்ணுங்கள், மார்க்காக கன்வெர்ட் பண்ணுங்கள். 50 or 50 அபவ் இருந்தால் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் நான் 49.99 வரேன், ஸோ இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 50% அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங் இனிஷியல் பர்சன்டேஜே 50 வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் 2 வருஷம் இருக்க போது அதில் 1 வருஷம் நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடில் இருப்பீங்க. அந்த 1 இயர்ஸ் உங்களோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்டரி பார்த்து தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் நீங்கள் 2 இயர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காம்பன்சேஷன் பேக். ஸோ காம்பன்சேஷன் பேக்கேஜில் பே ஸ்கேல் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் 36,000 to சம் இன்க்ரிமெண்ட்ஸ் அண்ட் அலவன்சஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் 63,840 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வேறு யாருக்கெலாம் அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ JAIIB அண்ட் CAIIBக்கு அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னும் ஸோ உங்களுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு PLI பர்ஃபார்மன்ஸ் லிங்க் இன்சென்டிவ்ஸும் இருக்குது அண்ட் அதர் பெனிஃபிட்ஸும் அப்ளிகபிள் ஸ்கேல் 1 ஆஃபீஸர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி யாரெல்லாம் பேங்கிங் செக்டாரில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது அண்ட் ஃபைனலாக ஒரு இன்டர்வியூவும் இருக்குது. ஸோ ஒரு அடிக்வேட் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸை தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இன்டர்வியூக்கே கூப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட்டை நம்ம நல்லாவே அட்டன் பண்ணணும். அண்ட் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்களோ ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நீங்கள் வந்து எலிஜிபிள், உங்களுக்கு இந்த இருக்கு போஸ்டிங்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ இன்டர்வியூவில் நமக்கு ஃபெயில் ஆகிட்டாலும் நமக்கு இந்த போஸ்டிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அண்ட் இதில் எந்த ஃபர்தர் ப்ராசஸில் எந்த மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணுறதுக்கு இந்த ரெக்ரூட் டீமுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்குது. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 800 GST இல்லாமல். and other banking charges அதுவும் வந்து கிடையாது அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க and இந்த fees உங்களுக்கு வந்து refund பண்ண மாட்டாங்க சோ யாரெல்லாம் இந்த நாம்ஸ்க்கு வந்து ஓகே பண்றீங்களோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கற மாதிரி இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க சரி எப்படி அப்ளை பண்ணலாம்னா சவுத் இந்தியன் பேங்க் உடைய கேரியர் பேஜ்ல போய் நீங்க அப்ளை பண்ணுங்க 19/20/21 to 89/20/21 வரைக்கும் சோ இதுல உங்களோட பேசிக் டீடைலா டீடைல்ஸ் என்டர் பண்ற மாதிரி இருக்கும் photo signature and CV வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுல photo and signature உடைய with resolution அதனோட file size எல்லாம் கொடுத்திருக்காங்க CV வந்து உங்களுக்கு PDF formatல 1 MB க்கும் கம்மியா இருக்க மாதிரி அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க and experience certificate நீங்க நிறைய வச்சிருந்தீங்க அப்படினா எல்லா experience certificateயும் ஒரு single fileல வந்து நீங்க create பண்ணிட்டு அத வந்து அப்லோட் பண்ணனும் அதுவும் less than 1 MB இருக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க once நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணனும் உங்களுக்கு user ID generate ஆயிடும் இந்த user id க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா ஓனா பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதை வெச்சு லாகின் பண்ணி ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க and உங்களோட அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட் காப்பியை நீங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வெச்சுக்கோங்க அப்படிங்கற மாதிரியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ வேற என்ன ஜெனரலா என்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்குனா ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ் உங்களுக்கு 2 இயர் சர்வீஸ் கம்பல்சரி சொன்னாங்க இல்லையா இந்த 2 இயர் சர்வீஸ்ல நீங்க திடீர்னு வந்து வேண்டாம் அப்படி கிவ் அப் பண்ணீங்க அப்படினா அதுக்கு பேங்க்க்கு வந்து 1,50,000 வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கணும் ஏனா உங்கள ரெக்ரூட் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து bank ஓட in-house training and external training எல்லாம் கொடுத்ததுக்காக அவங்க liquidated damagesக்காக என்ன கேக்குறாங்க அப்படினா 1,50,000 கண்டிப்பா கேக்குறாங்க சோ anywhere in India இருக்கு and 1,50,000 இருக்கு சோ யாரெல்லாம் வந்து இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஓகேவா இருக்கீங்களோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணா போதும் சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 2-3 தடவை திங்க் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க And என்ன photo நீங்க அப்லோட் பண்றீங்களோ அதனோட 2-3 காப்பி எடுத்து வெச்சுக்கோங்க ஏனா இன்டர்வியூக்கு எல்லாம் யூஸ் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க and again கூட இங்க சொல்லிருக்காங்க பாருங்க anywhere in India அதுக்கு ஓகே பண்றவங்க மட்டும் நீட் டு அப்ளை அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா medical fitness இருக்கணும் உங்கள பத்தின background verificationலாம் கம்ப்ளீட் பண்ணி अदर ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படினா போஸ்டிங் அப்பாயின்ட்மென்ட் கொடுப்பாங்க அப்படிங்கற மாதிரியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ உங்களோட delayed application சோ சீக்கிரமா நீங்க லாஸ்ட் மினிட் ரஷ்ல போய் நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படினா அப்ளை பண்ணாதீங்க இல்ல உங்களுக்கு இன்டர்நெட் சரி இல்ல அதுக்காக அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறதுக்குலாம் bank வந்து பொறுப்பாக முடியாது அப்படினு சொல்லிருக்காங்க உங்களுக்கு வேற ஏதும் குறைஸ் இருந்துச்சு அப்படினா இங்க இருக்க கஸ்டமர் கேர் நம்பர் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லனா மெயில் பண்ணலாம் careers@sib.co.in அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க சோ நோட்டிஃபிகேஷன் உடைய PDF லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் ஒரு தடவை நல்லா பாருங்க யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களும் அப்ளை பண்ணுங்க சோ யாரெல்லாம் உங்களுக்கு friends and relatives எலிஜிபிளா தெரியுமோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க thank you thanks for watching